ஹாய் குட்டீஸ், என்ன கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? முன்னொரு காலத்தில் மகத தேசத்தில் ஒரு சிற்றரசன் இருந்தான். அவன் ரொம்ப ஆண்மை உள்ளவன், பலம் உடையவன். தன்னோட நாட்டில் இருக்க அரசர்கள் எல்லாரையும் வென்று பெரிய சக்கரவர்த்தி ஆகிடணும்னு அவன் ரொம்ப ஆசைப்பட்டான். எல்லா அரசர்களும் தனக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படின்னும் ஆசைப்பட்டான். சேனைகளை திரட்டினான், பணங்களை சேகரித்தான். அந்த காலத்தில் மாளவ தேசத்தில் அரசாட்சி செஞ்சு கொண்டிருந்த மன்னன் யாவருக்கும் மேலான வீரனாக சக்கரவர்த்தியாக இருந்தான். இதனால் ராஜ்ய ஆசை கொண்ட சிற்றரசன் என்ன போல சிற்றரசர்களை ஒருத்தர் ஒருத்தராக வென்று சக்கரவர்த்தி ஆகிறதுக்கு ரொம்ப காலம் ஆகும். ஒவ்வொருத்தரோடையும் சண்டை போடணும், அதனால் நிறைய சண்டைகளும் செய்ய வேண்டி வரும். எல்லா அரசர்களையும் விட மாளவ தேசத்து அரசன்தான் மேலானவன். அவன் ரொம்ப பேர் பெற்ற வில்லாளியும் கூட. அவனோட சண்டை செஞ்சு அவனை தோற்கடிச்சிட்டா மற்ற அரசர்கள் எல்லாரும் பயந்து கீழ்ப்படிஞ்சிருவாங்க அப்படின்னு நினச்சான். அதனால் அவன் யானைப்பட, குதிரைப்பட, காலாட்பட இந்த எல்லா சேனைகளையும் திரட்டிக்கிட்டு மாளவ தேசத்தின் மேலே படையெடுத்து போனான். தானும் குதிரை மேலே ஏறி சேனையோட முன்னணியில் போனான். மாளவ தேசத்து சைன்யமும் சண்டைக்கு தயாராக இருந்துச்சு. ரெண்டு படைகளுக்கும் நடந்த சண்டையில் மகத தேசத்து அரசன் மேலே அம்பு பாஞ்சு அவன் காயம் அடைஞ்சு கீழே விழுந்தான். அவனோட சேனைகளும் பின்வாங்கி ஓடி போயிடுச்சு. அவனை மாளவ தேசத்து அரசன் கைதியாக பிடிச்சு வச்சுக்கிட்டான். ஆனால் அவனை துன்புறுத்தலை. அவனை போர்க்களத்திலிருந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பல்லக்கின் மேலே ஏற்றி தூக்கி கொண்டு போய் தன்னோட அரண்மனையிலேயே வச்சு அவனுக்கு தக்க சிகிச்சை செஞ்சு அவனோட உயிரை காப்பாற்றினான். அவன் குணம் அடைஞ்சதும் இனிமே நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடாமல் இருப்போம் அப்படின்னு உடன்படிக்கை பேசிக்கிட்டு அவனுக்கு விடை கொடுத்து ஊருக்கு அனுப்பி வச்சான். வாயார நன்றி கூறி விடை பெற்றுக்கிட்டு வந்த மகத அரசனோட மனசில் கொஞ்சம் கூட நல்ல எண்ணம் இல்லை. தன்னோட உயிரை காப்பாற்றின மாளவ அரசன் மேலே கொஞ்சம் கூட அவனுக்கு அன்பு உண்டாகலை. மாளவ அரசனுடைய செல்வத்தையும் சிறப்பையும் பார்த்து பார்த்து அவனுக்கு பொறாமதா உண்டாச்சு. ஊருக்கு வந்ததும் தான் தோல்வியடைஞ்ச அவமானமும் பொறாமையும் தூண்ட பெற்று அவன் ஏற்கனவே கொண்டிருந்த பேராசையானது இன்னும் கொஞ்சம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சுது. ஒரு சமயம் தன்னோட படைகளை எல்லாம் திரட்டி பெரிய சதுரங்க சேனையோடு சேர்ந்து உடன்படிக்கையை மீறி மாளவ தேசத்தின் மீது படையெடுத்தான். போரில் எதிர்பட்ட அந்த அரசனை தோக்கடிச்சு அவனையும் கைதியாக பிடிச்சிட்டான். ஆனால் அவனை கொஞ்சம் கூட கௌரவமாக நடத்தலை. அவனோட கால்லையும் கையிலையும் விலங்கு போட்டு அவனை கால்நடையாக நடத்தி தன்னோட ராஜ்யத்துக்கு அழைச்சிக்கிட்டு வந்தான். வந்ததுக்கு அப்புறமும் பலவித அவமானங்களுக்கு அவனை உட்படுத்தினான். பல வகையில் அவனை துன்புறுத்தினான். கடைசியில் கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் அவனோட கண்கள் ரெண்டையும் பிடுங்கி அவனை மிகவும் கடுமையான காவலில் வச்சிருந்தான். மாளவ அரசன் பட்ட கஷ்டங்களுக்கு அளவே இல்லை. ஒரு சமயம் மகத அரசன் சிறைச்சாலைக்கு போய் மாளவ அரசனை பார்த்தபோது, மாளவ அரசன், நீ என்கிட்ட அகப்பட்டு கொண்ட போது நான் உன்னை இப்படி நடத்தலையே, நீ இப்படி நன்றி இல்லாமல் அன்பில்லாமல் என்னை நடத்துறது நீதியா அப்படின்னு கேட்டான். அதுக்கு மகத அரசன், நான் உன்கிட்ட அகப்பட்டிருந்த போது நீ என் கண்ணை பிடுங்கி சிறைச்சாலையில் வச்சிருந்தா உனக்கு இந்த கதி வந்திருக்குமா? என்னை விட்டுட்டது உன்னோட முட்டாள்தனம் அல்லவா அப்படின்னு சிரித்தான். மாளவ அரசன் ஒன்றும் பேசலை. இத்தனை வஞ்சகத்துக்கும் கொடுமைக்கும் பதில் என்ன சொல்ல முடியும்? ஒரு வருஷம் ஆச்சு. மகத தேசத்தில் மாளவ வெற்றியை கொண்டாடுற நாள் வந்தது. அப்போ அரசனோட மந்திரிகளில் ஒருத்தன் சொன்னான், மாளவ அரசனையே இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள செஞ்சா ரொம்ப நல்லாயிருக்கும், நம்மோட வெற்றியை அவன் கொண்டாடுறபடி செய்யணும்னு சொன்னான்.
தோல்வியுற்று கண்ணை இழந்து சிறைச்சாலையில் கிடந்து வருந்திக்கிட்டு இருக்க அரசனுக்கு இதை விட மேலான அவமானம் என்ன இருக்க முடியும்? அதனால அந்த யோசனை நல்ல யோசனைன்னு மகத அரசனுக்கு தோணுச்சு. அதனால அவன் அதை ஒத்துக்கிட்டு, நம்ம வெற்றி கொண்டாட்டத்தில் மாலவ தேச அரசனை என்ன செய்ய சொல்லலாம் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த மந்திரி, மாலவ தேச அரசன் சிறந்த வில்லாளி, எந்த இலக்கையும் குறி தவறாமல் அடித்து வீழ்த்தக்கூடியவன், வேட்டையாடுற போது ஓசை வர திக்க வச்சுக்கிட்டே பறவைங்களையும் மிருகங்களையும் அம்பு விட்டு கொன்னுடுவான். அந்த திறமையை நம்மோட நாட்டு மக்களுக்கு வெற்றி தினத்தன்று காட்ட சொல்லலாம் அப்படின்னு சொன்னான். அரசனும் குதூகலமாக ஒத்துக்கிட்டான். ஏற்கனவே சிறையில் மனமுடைஞ்சு கிடந்த மாலவ அரசன் இதுக்கு இணங்கலை. ஆனால் இதுக்கு இணங்கலைன்னா கொடூரமான சித்திரவதைகளுக்கும் இன்னும் அதிகமான அவமானங்களுக்கும் உட்பட வேண்டி இருக்கும்னு பயமுறுத்தினான் அந்த அரசன். இதை கேட்ட மாலவ அரசன், சரி ஓசையை கேட்டு லட்சியத்தை எய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். தன்னோட வில்லை கொண்டு வர சொல்லி அதுக்கு புதுசாக நல்ல நான் ஒன்று போட சொன்னான். தன்னோட அம்புகளில் 4 அம்புகளை பொறுக்கி இதை நல்லா வடித்து தீட்டி கூர்மையாக செஞ்சுத்தாங்கன்னு சொன்னான். அப்படியே எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. கொண்டாட்ட தினத்தன்று மகத அரசன் நல்ல அழகாக அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருந்தான். எங்கே பார்த்தாலும் அவனோட வீரர்கள் திரள் திரளாக கூடியிருந்தாங்க. பல பலன்னு பிரகாசிக்கிற கூரிய வேலை தாங்கியவர்களும் வில்லும் கையுமா நின்னவங்க, உருவிய கத்தியும் கைப்பிடித்த கேடையுமா நின்ன காலாட்படைகள், இவங்க எல்லாரும் அரசனை சூழ்ந்து அவனை காத்து நின்னாங்க. அப்போ காவலாளிகள் மாலவ அரசனை அங்கே அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. அவனோட கையிலையும் கால்லையும் விலங்கு போட்டிருந்ததுனாலையும் கண்ணு தெரியாததுனாலையும் அவன் விலங்குகள் ஒலிக்க மெதுவாக தடுமாறி நடந்து வந்தான். இருந்தாலும் வருத்தம் குடிகொண்டிருந்த அவனோட முகத்தில் ஒரு பொலிவும் ஒரு கம்பீரமும் அவன் சக்கரவர்த்தியாக இருந்தவன் அப்படிங்கிறத விளக்கிச்சு. அவனோட நிலையை கண்டு பலர் உள்ளூர வருந்தினாங்க. கொஞ்ச பேர் அங்கங்கே ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. தங்களுடைய அரசனாக இருந்தாலும் செய்நன்றி கொன்றவன் அப்படின்னு அவனை பலரும் உண்மையில் வெறுத்தாங்க. ஆனால் அவனோட அதிகாரத்துக்கு பயந்து ஒருத்தரும் அப்போ வாய் விட்டு எதுவும் சொல்லலை. சிம்மாசனத்தில் இருந்த அரசன் அவன் வரதை பார்த்து புன்னகையோட, மாலவனை அதோ அங்கே கொண்டு நிறுத்து, கை விலங்குகளை கழட்டி விடு, வில்ல கையில் எடுத்து எய்யணும் இல்லையா, கால் விலங்குகளையும் நிகழ்த்தி விடு, சரியாக நின்று நேராக எய்யட்டும், குறி தவறாமல் எய்ய வேணாமா அப்படின்னு சொல்லி சிரித்தான். அவன் கையில் வில்லையும் கூறிய அம்புகள் 4 கொண்ட அம்புரா தூணியையும் கொடுத்தாங்க. மகத அரசன் மறுபடியும், அடே மாலவா, இப்போ 4 மாட புறாக்களை ஒவ்வொன்றா பறக்க விடுவாங்க. அந்த புறாக்களோட சிறகு ஓசையை வச்சுக்கிட்டு அதுங்களை நீ எய்து கொல்லணும். கொன்னா இன்னைக்கு உனக்கு முழு சாப்பாடு போட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பரிகாசமாக சிரித்தான். மாலவ அரசனோ, பாவம் மாடப்புறாக்களையாக கொள்வது, கொடிய பக்ஷி ஏதாவது இருந்தால் சொல்லு, இரக்கம் இல்லாமல் மற்ற பக்ஷிகளை வதச்சி கொள்ளுகிற பக்ஷியாக இருந்தால் கொள்ளுறேன் அப்படின்னு சொன்னான். இன்னுமா இரக்கம்? இரக்கம் உதவாதுன்னு தான் முன்னையே உனக்கு சொன்னேனே, போதலையா? நீ இரக்கம் கொண்டதுனால தானே இங்கே கண்ணிழந்து கிடக்கிற அப்படின்னு சொல்லி ஹஹஹான்னு சிரித்தான் மகத அரசன். வில்லோட நான் கணீர்னுது, சிரிச்ச வாயில் பாஞ்சுது ஒரு கூரிய அம்பு, 2 கண்கள்லேயும் 2 அம்புகள் பாஞ்சுது, அவனோட நெஞ்சில் பாஞ்சது இன்னொரு அம்பு, 4 அம்புகளும் தீர்ந்துட்டுது. ஹான்னு அலறி விழுந்தான் மகத அரசன். உயிர் தொடச்சி இறந்து போனான் அந்த கொடியோன். தான் வாக்களித்தபடி ஒலியை கொண்டு லட்சியத்தை எய்துவிட்டான் மாலவ அரசன். மகத அரசனோட காவலாளிகள் ஒரு கணம் திகப்படைஞ்சு தாமதிச்சாங்க. மறுகணம் 20 ஈட்டிகள் மின்னுச்சு.
நாலா பக்கத்துல இருந்தும் வந்து பாஞ்சு மாளவ அரசனோட உடல் முழுசும் தச்சுது. அந்த வீரனோட உடல் நிலத்துல விழுந்து மண்ணில் படாம அவனை தாங்கி நின்னுச்சு. இருந்தாலும் அவனோட உயிரை அப்போதே அது குடிச்சிட்டுது. பொய் சொல்லிய வாயையும் வஞ்சகம் செஞ்ச மனத்தையும் பிளந்து கண்ணுக்கு கண்ணை வாங்கி பழிக்கு பழி தீர்த்துக்கிட்ட மாளவ மன்னனுடைய வில்லின் திறமைய மகத நாட்டு மக்கள் பலரும் புகழ்ந்து பேசினாங்க. வேறு சிலர் அந்த மன்னனுடைய இரக்கத்தை நினைச்சி போற்றி புகழ்ந்தாங்க. என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிலா கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.